ஆண்டவர் நமக்கு தருகின்ற வாக்குத்தத்தங்கள் ஒரு ஒன் வே டிராபிக் அல்ல, அது இருவழி சாலையாக இருக்கின்றது. அந்த வாக்குத்தத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்காக நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கின்றது. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று அந்த ஸ்திரீயை பார்த்து சொல்வதற்கு முன்பதாக அந்த ஸ்திரீ வஸ்திரத்தின் ஓரத்தை போய் தொடுகின்றார். யவீர்வின் மகன் குணமகடைய வேண்டும் என்பதற்காக யவீர் முதலாவது வருகின்றார். நாம் முதலாவது ஒரு படியை எடுத்து வைக்க வேண்டும். உரக்க சத்தமாய் தாவீதின் குமாரனே என்று பத்திமேயு அழைக்கும் பொழுது அவன் கண்கள் திறக்கப்படுகிறது. எல்லாரும் சைலண்டா இருன்னு சொல்லும் போது இன்னும் அதிக சத்தமாய் அவன் கூப்பிடுகிறான். அப்பொழுது ஆண்டவர் அவன் சத்தத்தை கேட்டு திரும்பி நாம செய்யாம கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாயிருக்கின்றது. அப்ப விசுவாசம் எப்படி வருகின்றது என்று பார்க்கும்பொழுது விசுவாசம் கேள்வியினாலே வருகிறது. Faith cometh by hearing the word of God. ஒவ்வொரு நாளும் இந்த காலையிலே காட் மார்னிங்ல வரக்கூடிய வேத வசனங்களை நாம் தொடர்ந்து அந்த நாளிலே தியானிக்கும் பொழுது ஆண்டவர் இந்த கேள்வியின் போது விசுவாசத்தை உறுதிப்படுத்துகின்றார். உறுதிப்படுத்துகின்ற விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் சில காரியங்களை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. நாம் சில முயற்சிகளை எடுக்க வேண்டியதாக இருக்கிறது. அந்த முயற்சிகளை நாம் எடுக்கும் பொழுது கர்த்தர் கொடுக்கின்ற வார்த்தைகளை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கின்றார். அதுதான் நிறைவான மகிழ்ச்சி, அதுதான் நிறைவான சந்தோஷம் இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில். ஏசாயா 2:2 நாம் பார்க்கும் பொழுது கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும், எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். எல்லா ஜாதிகளும் அதற்குள்ள கடைசி நாட்களுக்குள்ள ஓடி வருவார்கள். நாம் இருக்கின்ற சூழ்நிலையில, நம்மை சுற்றி நடக்கின்ற சூழ்நிலையை நாம் பார்க்கும்பொழுது, குறிப்பாக இந்த பேண்டமிக் இயர்ல பார்க்கும்பொழுது, குறிப்பாக இந்த சோதனை காலங்களை பார்க்கும்பொழுது, திரளான ஜனங்கள் 3:3 புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம், வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொல்லும் பொழுது நான் மன மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று தாவீது சொல்கிறார். ஆண்டவருடைய ஆலயத்துக்கு செல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், வழிகளை நமக்கு போதிப்பாராம். வழிகளை மாத்திரம் போதிக்கின்ற தேவன் அல்ல, ஆண்டவர் சொல்லுகின்றார் பாதைகளிலே நடப்போம் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. பாதைகளிலே நாம் நடந்து போவோம், அவருடைய பாதைகளிலே. நான் நடந்த பாதையெல்லாம் கரடு முரடாய் இருந்தது ஆண்டவரே, எனக்கு தெரியல. ஆண்டவர் சில நேரங்களில் கரடு முரடான பாதையிலே நடத்தினாரும் அவர் ஏந்துவேன், சுமப்பேன், தப்பு வைப்பேன் என்று வழி நடத்துகின்ற ஆண்டவராய் இருக்கின்றார். கரடு முரடு பாதையிலே ஆண்டவர் நடக்க முடியல டாடி என்று சொல்லும் போது நடக்க வைப்பார். வழிகளை போதிக்கின்றார் ஆண்டவர். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த வசனத்தை பார்க்கும் போது சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும் என்று சொல்லி, ஆலயத்துக்கு போவது எதற்கு என்று பார்க்கும் போது, மனமகிழ்ச்சியாய் இருப்பது எதற்கு என்று பார்க்கும் போது, எனக்கு வழியை தெரியாத போது ஆண்டவர் வழியை போதிக்கின்றவராய் இருக்கிறார். பாதை தெரியாத போது பாதை காட்டும் மா யெகோவாவாய் இருக்கின்றார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார் வசனத்தை போதிப்பேன் என்று சொல்லி. தேவனுடைய வேதம் நமக்கு மனமகிழ்ச்சியாய் இருக்கும். சங்கீதம் 119 தாவீது அழகாய் சொல்லுகிறார், The word is a lamp unto my feet and a light unto my path. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் பொழுதெல்லாம் உம்முடைய வசனம் எனக்கு பாதையாயிருக்கிறது. இப்படி திரும்பு, அப்படி திரும்பு, பள்ளம் இது, மேடு இது என்று காட்டுகிற வெளிச்சமாயிருக்கிறது. 107 பார்க்கும் பொழுது, நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன், கர்த்தாவே உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். இந்த வருஷத்துல நாம மிகவும் உபத்திரவப்பட்டு இருப்போமேயானால் கர்த்தாவே என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம், வாருங்கள் என்று சொல்லி மனமகிழ்ச்சியாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய சந்தோஷத்தை நிறைவாய் கொடுக்கின்றார்.
அதற்காக அவருடைய ஆலயம் என்பது எது? என்னுடைய ஆலயம் செபவீடாய் இருக்கிறது. நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கும் பொழுது ஏதோ ஒரு பிசிக்கல் பில்டிங்குள்ள போகிறது இல்லை, ஆவிக்குரிய அந்த உணர்வை உணர்ந்து கொண்டு நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கின்றோம். இந்த சத்திய வேதத்தை தினமும் தியானிக்கும் பொழுது வாசிக்கும் பொழுது ஆண்டவர் வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். வெளிப்படுத்துவது மாத்திரமல்ல, பாதை காட்டும் மா யெகோவாய் இருக்கின்றார். நமக்கு வழியை உண்டு பண்ணுகிறார் என்கின்ற மகிழ்ச்சியை முழுமையாய் உணர்ந்து இந்த நிறைவான சந்தோஷத்தோடு இந்த கிறிஸ்மஸ் காலங்களை நாம் கொண்டாடுவோம். குட் மார்னிங்.